டேய் எப்படா சண்டே வரும் எப்படா கிரிக்கெட் விளையாடலான்னு வெயிட் பண்ணீங்களா இந்த பக்கம் பால் வந்துச்சு நடக்கிறதே வேற கோச்சு கத்தீங்க கூட்டம் தான் வரல பால் அது வரட்டும் அந்த அவினாஷ் என்ன டெய்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான் அவினாஷா அவ ரொம்ப தப்பான ஆளாச்சு என்ன அவினாஷ் உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்றியா இதுல வேற ஒண்ண வேற வேண்டாம்னு சொன்னால இவ ஏன் வேற மாதிரி ஆம்பளை தேவைப்படுதா உனக்கு ஏமா ஆயிரம் பேர் வருவாங்க இப்போ என்னண்ணா பேட் ஹாட்டா இருக்கண்ணா பாக்க பொறுக்கி மாதிரி சி பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிறீங்க சண்டே அதுவும் வந்தீங்களா சந்தோஷமா நாலு பீரா போட்டீங்களா மேட்டர்ஸ் ஆஃப் இந்தியா பண்ணோமான்னு இல்லாம விளையாடுற எங்களையும் டிஸ்டர்ப் பண்ணி போற வரவங்களையும் டிஸ்டர்ப் பண்றீங்களே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண என்ன என்ன பண்ணுவேன் அடிக்க போறியா அடி அன்புனாலும் சரி அடினாலும் சரி நம்ம கிட்ட காட்டுறத விட 100 மடங்கு சொல்ல விடுங்க நான் ஒரே ஒரு பஞ்சு டைலாக ஐயோ 12 மணிக்குள்ள நான் யாரையும் அடிக்கிறதே இல்லையே 12 ஆவறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கு முடிஞ்சா அதுக்குள்ள அடிச்சிருங்க அதுக்குள்ள அடிக்கலனா அடிக்கலனா டாங் டாங் அடிக்கிற 12வது மணிக்கு இங்க ஒருத்தர் இருக்க மாட்டீங்க கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் அவசரம் எல்லாத்துலயும் அவசரம் எழுதுறா எழுதுறி அண்ணன் கூப்பிடுறாரு Thank you.
ஒரு பெண்ணு ரெண்டு பேர் இப்ப என்ன பண்ணுவ? ஒன் பால் டூ விக்கெட். ராஜா ராஜா தி ராஜனிந்த ராஜா. உங்க பேரு ஜோதிலட்சுமியா ஜெயமாலினியா? ஷாலினி. அப்பாக்கு ஆக்சிடென்ட். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஹலோ, உங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் எங்க? இங்க. நான் கேட்டது எந்த இடத்துல? ஓ, பிளேஸ் அலங்கார் தியேட்டர் குன்னூர். என்ன ஒளர்ற? அலங்கா தியேட்டர் எங்க? குன்னூர் எங்க? இத பார், அப்பாக்கு ஆக்சிடென்ட்னு கூப்பிடுறது, அப்புறம் நீ அழகா இருக்கன்னு சொல்றது, பார்க்குங்கிறது, பீச்ங்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அபா 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 யபா. ஐ, இவங்க பெரிய மௌனராக ரேவதி நாங்க வெளியே கூட்டு வந்து அழகா இருக்கன்னு சொல்றாடா போமா. ஏதோ உங்க அப்பா ஷக்கீலா போஸ்ட் பார்த்து வண்டியை விட்டாருன்னு சொல்ல வந்தேன். நீ ஆச்சு, உங்க அப்பா ஆச்சு, ஷக்கீலா சேச்சி ஆச்சு. எங்கப்பா அம்மா? என்னமா சொன்ன? சச்சின் ரொம்ப நல்லவன். இன்னைக்கு அப்பாக்கு ஆக்சிடென்டா? அதுவும் அந்த சிரிப்போட காட்டுறேன். நாளைக்கு நான் யாருன்னு காட்டுறேன். ஏன் நாளைக்கு? இப்பவே. பைக் ஆக்சிடென்ட், சச்சின் காலேஜ் மேட், ஹாஸ்பிட்டல், வீடு, போதுமா? எப்படி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல, சும்மா வாயாலே சொல்லுங்க. தேங்க்ஸ் சச்சின், தேங்க்ஸ் எ லாட். நேத்து நடந்த விஷயம் தெரியாம தப்பா பேசினதுக்கு ரொம்ப சாரி. என்ன மன்னிச்சிடு. கமோன் ஷாலினி, பார்த்ததுல இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆவே மாட்டேங்குது. இதுல திடீர்னு நான் வந்து உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் சொன்ன உன்னால எப்படி நம்ப முடியும்? போதா குறைக்கு நான் வேற அலங்கார் தியேட்டர் குன்னூர்னு வேற கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேன். எப்படி இருக்காரு? இஸ்இ ஓகே? யா, வலி இருக்கு, மத்தபடி இஸ் ஓகே. சொன்னாரா சார் இதுக்கு செவத்துல விட்டாருன்னு? இல்லை ஏதாவது குழந்தை குறுக்கால வந்துருச்சுமா, தடுத்தமா, ஸ்லிப் ஆயிட்டமான்னு ஏதாவது விட்டாரா? சும்மா அப்படியே நைஸ் கை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனிவே, ஐம் சச்சின். ஓ, ஐம் ஷாலினி. ஷாலினி, இந்த காலேஜ் பசங்கள்லாம் பயங்கர கிரேஸ். ட்ரீம் கேர்ல். ஐயோ, நீங்க தான் அது? ஹலோ ஷாலி, கேள்விப்பட்டியா? வாட்? என்ன கிறுக்கி இருக்கு?
என்னன்னு பார்க்கலாம். ஆ சிங்கப்படுத்திட்டானே சச்சினை சொல்றான். சச்சின் இவ்வளவு கேவலமா பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லடா. எல்லாம் உன்ன சொல்லணும் ஷாலினி, வெளுத்ததெல்லாம் மில்க்குன்னு விளையாட்டா பழகின. இப்ப பாத்தியா, ஒருத்தன் ஒயின் ஷாப்புக்கு போய் கட்டி வாங்கி குடிச்சாலே அது ஒரிஜினல் சரக்கா டூப்ளிகேட் சரக்கான தொட்டு நக்கி பார்த்து வாங்குறான். நீ ஒருத்தன் கூட பழகும் போது அவன் நல்லவனா கெட்டவனா பார்த்து பழக வேணாம். என்ன சச்சின் லவ்ஸ் ஷாலினி? அது என்ன ரெண்டு ஐ? நியூமராலஜியா? ஷட் அப். நான் உன்னை ரொம்ப டீசன்ட் ஆனவன் நினைச்சேன். இவ்வளவு இவ்வளவு சீப்பா நடந்துட்டிய சச்சின். ரோட் ஓரம் பஸ் ஸ்டாண்ட் செவத்துல கேவலமா உட்காந்து கிண்டல் பண்ற ஒரு பொறுக்கி மாதிரி. ஹே 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 ஹே, ஹோல்ட் ஆன், கூல் கூல், ரிலாக்ஸ். வாட் டு யூ மீன் பை ரிலாக்ஸ்? வெயிட் வெயிட் ஷாலினி, வெயிட். இத பார், எனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா உன் முன்னாடி வந்து உன் மூஞ்சி முன்னாடி சொல்லிட்டு போவேன். தட்ஸ் மீ, அதான் சச்சின். அதை விட்டுட்டு இப்படி சுற்றி வளைச்சு இந்த செவத்தில் இப்படி எழுதுறதெல்லாம் அப்படிப்பட்ட ஆள் நான் இல்லை. இதை பார் ஷாலினி, உனக்கு எதாவது நடந்துச்சுன்னா முதல்ல யோசி, அந்த ஆள் இப்படி பண்ணியிருப்பானா இப்படி செஞ்சிருப்பானான்னு, அண்ட் தென் ரியாக்ட். சும்மா டம 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 டமன் மேலே போனால் என்ன அர்த்தம்? டோன்ட் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர்ட். நான் எல்லாமே சாதாரணமாக எடுத்துப்பேன். எனக்கு தெரியும் ஷாலினி ஜும்முன்னு ஒரு நிமிஷம் மேலே போவோம், அடுத்த நிமிஷம் கூல் ஆகிடுவான். பட் some people, you know, they tend to get hurt. So da marubadi solren, na idha eludala Sachin abadi pota haal illenga. Okay, sonna deda mandeyla yericha mandeya mandeya aatra. Shalini, maybe na adu eludala, பட் அதில் இருக்கிற விஷயம் மட்டும் 100% உண்மை. சச்சின் லவ் ஷாலினி. வாட்? எஸ், சச்சின் லவ் ஷாலினி. தட்ஸ் ட்ரூ. அதை நான் மறுக்கல. ஐ அம் இன் லவ் வித் யூ ஷாலினி. ஜோக் பண்றியா? நோ, ஐ அம் சீரியஸ். எனக்கு மேலே ஒரு முறை இல்லை, பல முறை லவ் வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் உன்னை மழையில் பார்த்தப்போ லவ் வந்துச்சு. ஐ திங்க் நீ ஒரு மெரூன் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கூட சின்ன ஃப்ரில் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு நாள் ஏன் என்னையே பார்த்துட்டே இருக்கேன்னு காலேஜில் வந்து என்கிட்ட கோவப்பட்டப்போ லவ் வந்துச்சு. அப்புறம் இன்னொரு நாள் நீ வசீகரா சாங்கு டான்ஸ் ஆனப்போ நான் ஏதோ பசங்கிட்ட சொல்லிட்டுன்னு நீ வந்து காய்ச்சி மூச்சின்னு கத்திட்டு அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சவொடனே சாரி சச்சின், சாரி சச்சின், சாரி சச்சின்னு க்யூட்டாக சொன்னேன். அப்போ எனக்கு லவ் வந்துச்சு. அப்புறம் நிறுத்து நிறுத்து. கடைசியில் நீ கூட ஒரு சராசரி மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டியே. என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு? எத்தனை நாள் நீ என் கூட பழகிருக்க? என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வருதுதான் லவ். புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டா? எப்படி, எது பிடிக்கும் பிடிக்காது, நமக்கு சூட் ஆகுமா ஆகாதா, பிரச்சனை வருமா வராதா எல்லாம் பார்த்துட்டு ஆ ஓகே எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு இப்போ நம்ம லவ் பண்ணலான்றதா? This is love, man. Love la idala plan panna mudiyadhu, just happens. Nana motor bike vaangra, petrol consumption eppadi irukku, resale value irukudha illaya nu paathutu vaangradhukku love. Enakku mela love vandhuchu avladha. Adukaga na kanav konda bayangaramana dream girl needa appdi na kadala udamaatta. Ungide nare kore irukku, unnudaiya mun kovam irundhal enakku pidichirukku. I love you. I'm sorry Sachin. நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு இந்த கண்டவுடன் காதல் மேலலாம் நம்பிக்கை கிடையாது. உடனே வர காதல் உடனே போயிடும். டோன்ட் ஹாவ் சச் ஐடியாஸ்.
என்னங்க பண்றது? இவளோட அந்த குழந்தைத்தனமான ஆர்கியூமெண்ட்டை பார்த்து இப்போ கூட எனக்கு அவன் மேலே லவ் வருது. எங்கேயோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். நீங்கள் வேணால் பாருங்கள், கூடிய சீக்கிரம் அவனை லவ் பண்ண போகிறான். அதுக்கு முன்னாடி கிளம்புற நேரத்தில் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். அதை முடிச்சுட்டு திரும்பினா என் ப்ரொஃபஸர் போட்டாரு ஒரு பிளேடு. என்னத்தை பண்ணுறது? அவரை சமாளிச்சுட்டு கிளம்புனா என் பைக்கில் பெட்ரோல் இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பைக்கை தள்ளிட்டு பெட்ரோல் போடலான்னு வந்தா நம்புற மாதிரி இல்லைல்ல. எனக்கே தெரியுது. சாரி சாரி. ஒரு ஹக், ஒரு கிஸ், தேங்க்யூ. அம்மா திட்டினா? ஏண்டா? அம்மா வேண்டாம். எவ்வளவு தடவை சொன்னாலும் இவன் மாத்திரையே சாப்பிட மாட்டேங்கிறாப்பா. ஹலோ மேடம், கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய கிஃப்டே அம்மா தான். மெடிசன் சாப்பிட்டா தானே ஃபீவர் போவோம். ஃபீவர் போனால் தானே மழையில் விளையாட முடியும். மழையில் விளையாட தானே ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தானே மறுபடியும் ஃபீவர் வரும். ஃபீவர் வரும். நம்ம இங்கே யோசிக்கிறத அம்மா இங்கேருந்து யோசிப்பாங்க. இல்லாதவங்களுக்கு தான் அம்மாவோட அருமெல்லாம் தெரியும். போய் அம்மா கொடுக்குற மருந்து போய் சாப்பிடு போ. டேய் செடி குச்சி, என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிடா. தப்பா இந்த பீஸா வேணுமா, இல்லாத உட்காந்துருக்க பிசாசுக்கு வேணுமா, எதை வேணாலும் ஆர்டர் பண்ணு. ஆ, ஓனர் என் டேபிள் வந்து பாங்க. சொல்லிடா, ரொம்ப குஷியா இருக்க. புதுசா ஏதாவது கார் வாங்கியிருக்கேன். அதான்டா இல்ல, ஓவரா சீன் காமிச்சானே சச்சின் என்ன ஒரு பினாமி நினைச்சிட்டான். நான் பண்ண வேலை சுனாமி அளவுக்கு அட்டாக் பண்ணிருக்கு. என்ன லுள்ளுசாமா, ரொம்ப குழப்பறானே. இதுக்கப்புறம் கை வைப்ப. ஏய், அது போட்டோம், அங்கே ஏதோ குழப்பம் என்ன? ஏன் கேட்குற மச்சான், நேற்று சச்சினுக்கு லாக் வைக்கிற மாதிரி போர்டில் ஒரு மேட்டர் எழுதுனேன். அதை படிச்சு பார்த்துட்டு இதை நான் எழுதலைன்னுட்டான். ஆனாலும் அவனுக்கு தில்லு அதிகம்டா. கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு ஆனால் அதில் இருக்க விஷயம் உண்மைன்ட்டான். கொஞ்ச நேரத்தில் ஆர்த்தி அப்புக்கு நான் ஆச்சு தெரியுமா. ஆனால் அதுக்கப்புறம் சாலி வச்சா போற ஆப்பு, இனிமே அந்த பையன் அந்த பக்கம் வருவாங்கிற மனுஷன் இருந்தால் வரமாட்டான். கழுவு வந்து ஹாய் கேஸ். சாரி கைஸ், நேற்று எம்டிவில ஒரு பாட்டு போட்டேன், சாங்னா அதான் என் சாங். என்ன டான்ஸ், என்ன மியூசிக்கு. நான் கேட்கறேன், நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. நேற்று அவன் பேசின பேச்சுக்கு நானா இருந்தா பீஸா சாப்பிட்டுருக்க மாட்டேன், சைனடு சாப்பிட்டுருப்பேன். ஆனா நீ கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லாம ஏதோ ஒளிநிற்கிற மெடல் வாங்கின மாதிரி எப்படா இவ்வளவு ஜாலியா இருக்க? ஏய், இப்ப என்னாச்சு? என்ன மாதிரி பார்த்த உடனே காதல் வராதுன்னு சொன்ன, அவ்வளவுதானே? வரவே வராதுன்னு சொல்லல, வரும், காதல் வரும். நானே பல லட்சங்கள், பல கோடி, அட கேடி, இப்படி ஆத்து மணல் மாதிரி இஷ்டத்துக்கு பணத்தை கொட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கார்ல வந்து இறங்குறேன். என்னையாவோ கார்ட்டூன்ல ஒரு பொம்மை மாதிரி பார்த்துட்டு போறா. நீ நடானா மிலிட்டரி கேன்டீன்ல சரக்கு வைக்கிற ஒரு பாட்டு கிட்ட செகண்ட் ஹேண்ட்ல புல்லட் வந்து ஓட்டுற, உனக்கு எப்படியாவது உசாராவா? அதாம காதல். யாருக்கு எப்போ எதனால எப்படி லவ் வரும்னு சொல்லவே முடியாது. இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தானே யார் யாரோ யார் யாருக்கும் லிங்க் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க. நீ வேணா பாரு, இந்த காலேஜ் முடியறதுக்குள்ள அவளா என்கிட்ட வந்து சச்சின் ஐ லவ் யூன்னு சொல்லல சொல்லுவா. சும்மா இந்த உன சுரிஞ்சு விட்டுட்டனா? அரே, நூ ரைஸ்மா, ஷட் அப் சச்சின். அதானே சொல்ல போற? என்ன பெட் கட்டியா? பெட்டா? காலேஜ் முடியறதுக்குள்ள என்ன லவ் பண்ண வைக்கிறேன்னு பெட் கட்டியா? ஐயோ ஷாலினி, 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 உன்னை எனக்கு பிடிக்கும் சச்சின், ஆனா இந்த சொடுக்கு போடுறதெல்லாம் என்கிட்ட நடக்காது. ஓகே, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நானும் சொல்றேன், எனக்கும் பல பேர் மேல கிரஷ்லாம் இருந்திருக்கு ஷாலினி. ஃபர்ஸ்ட் என்னுடைய மலையாள டீச்சர் மேல பயங்கர கிரஷ். அதுக்கப்புறம் நான் உயிரை படம் பார்த்தவொன்னே பிரீத்தி ஜிந்தா மேல என்னென்னமோ பிளான்ஸ்லாம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இதெல்லாம் வெறும் கிரஷஸ் தான் மேன். ஆனால் உன்னை நான் முத முதல்ல பார்த்தப்போ ஒரு ஒரு விதமான, எனக்கு எப்படி சொல்கிறது, அதெல்லாம் சொல்ல முடியாது ஷாலினி, சொன்னாலும் உனக்கு என்ன புரியவா போகுது. அதாவது எஸ் பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு சூட்டுக்கு. ஷாலினி, நம்ம காலேஜ் முடிகிறதுக்கு இன்னும் 30 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நீயா வந்து உன் காதலை சொல்கிறியா இல்லையா பார். யார்? நானா? சாரி சச்சின், அது இந்த 30 நாள் இல்லை, 30 வருஷம் ஆனாலும் அது நடக்காது. எனக்கு என் காதல் மேலே நம்பிக்கை இருக்கு, நிச்சயமாக நீ என்னை லவ் பண்ணுவேன். உனக்கு என் மேலே காதல் வரவே வராதுன்னு நம்பிக்கை இருக்கா? நிச்சயமாக. போய் சொல்கிறேன். நிஜம். பார்ப்போம். இன்னும் 30 நாள். 30 நாள் வரட்டா?
Hello. Hi. Yeah, I'm fine. How are you? Is it so? Oh. Epo Priya? Priya. Hello. Okay. Hello. Then shall we meet tomorrow? Hey! என்ன இங்க கூட்டம் கலந்து செத்து போச்சா தள்ளகுது தள்ளா ஆஹா அந்த மறுபடியும் ஆரம்பிச்சான்ல கேப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் புள்ள பண்றானையா அங்க பார் அந்த பழம் படுற பாட பாரு அம்புட்டு பழத்தை நசுக்கி ஜூஸ் கடை ஆக்கிட்டானையா அந்த புள்ள உருண்டு அங்கிட்டு போறான் அவளை ரொம்ப இழுத்து உருட்டுறான் பாரு ஒரு மனுஷன் இவ்வளவு நேரமா காப்பாத்துவேன் துப்பட்டாவை எப்படி போடணும் தெரியுமா எப்படினா போயா போயா துப்பட்டாவை இப்படி போடணும் அதை விட்டுட்டு இங்க கட்டுறது இங்க கட்டுறது ஸ்டைலு போயிருப்பீங்க வரலனா சாரி சாரி கொஞ்சம் இதை யூஸ் பண்ணுங்க மூளைய தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு ஷாலினி ஹாய் ஷாலினி ரைட் நான் தெரியும் தேவையில்லை சச்சினே நீ விரும்புறியா நோ நோ யார் சொன்னோம் யார் சொல்லணும் என்னடா திடுதப்பன்னு கேட்குறாளேன்னு நினைக்காத பொண்ணுங்களோட குணமே அதான் 100 பேர் நம்மளை பார்த்தாலும் ஒருத்தன் பார்க்கலன்னா நம்ம மனசு அவன் பின்னாடி தான் போகும் ஆ போகும் போகும் என்னமோ தெரியல சச்சின் பேசின விதம் என்னை இக்னோர் பண்ண விதம் அவன் சிரிப்பு கியூட் ஜஸ்ட் கியூட் பிரச்சனையே சச்சின் சிரிப்பால தானே ஸ்டார்ட் ஆகுது Somebody told me உனக்கும் சச்சின்கும் ஏதோ ஏதோ லவ்வா இங்க பார் எனக்கும் சச்சினுக்கும் ஒன்றும் இல்லை நான் அவனை லவ் பண்ணல ஆயுஷ்வா வெரி ஷுவா ஓ அப்போ சச்சினை நான் தைரியமா லவ் பண்ணலாம் நீ சச்சினை லவ் பண்ணா என்ன பண்ணலனா எனக்கு என்ன ஹா ஓகே என்னை ரெண்டே நாளில் நான் சச்சினை லவ் பண்ண வைக்கிறேன் வைக்கிற இவள போய் சச்சின் லவ் பண்ணிடுவானா பண்ணிடுவானோ How about we dance in together?